श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यन्तायति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विषाणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्तिमङ्गलसूत्रताम्। ஆழ்வான் தேவப்பெருமாளை அனுபவிக்கிறார். அந்த ஆழ்வான் அனுபவிக்கிற ஒரு பாணியே ஆச்சரியமானது. தேவப்பெருமாளை திருமுடியிலேருந்து திருநாபி வரைக்கும் மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இது வரைக்கும் இன்றைக்கும் நம்ம 3வது ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணி அதன் அர்த்தத்தையும் பார்க்க போறோம். வரதராஜ ஸ்தோத்திரத்துல இந்த திருநாபி வரைக்கும் மங்களாசாசனம் பண்ணச்சு அந்த அந்தந்த திவ்யாவயவங்களுடைய அழகு சீர்மை இதை மங்களாசாசனம் பண்ணி நம்மளையும் அப்படியே அந்த சிவபெருமாள் அவருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்துல சுபாசிரயத்துல அப்படியே மூழ்கி விடும்படியாக பண்றார் ஆழ்வான். இது ஆழ்வானுக்கே ஏற்பட்ட ஒரு தனி சிறப்பு. வெறும் திவ்யாவயவத்தை மாத்திரம் சொல்லல, அங்கங்க ஒரு வேதாந்த அர்த்தங்களையும் சொல்லி எது பெருமாள் அனுசந்தானம் பண்றதுக்கு ஏற்றதோ, எப்படி பெருமாளை அனுசந்தானம் பண்ணமோ, எப்படி சேவிக்கணுமோ அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் ஆழ்வான். இன்றைய தினம் 53வது ஸ்லோகம். அயஞ்ஞேஸ்வர கிளஜனே க்வாப்ய தர்சம் விமர்சம் விஸ்வாதீசஹ கதமயிதி தன் நிர்ணயம் வர்ணயாமஹ. व्यावक्रोशेन्द्रसमुदिता जानुपाश्रित्यतेऽपि ब्रह्माद्यास्ते वरदजनिताः तुन्दकन्दारविन्दे. தேவபெருமானுடைய திருநாபிய பர்ணனம் பண்ணிட்டு வந்திருக்க மங்களாசாசனம் பண்ற. இதற்கு முன்ன 2வது ஸ்லோகத்துல யாதிருக் பீஜாத் ஜஷித புவி யத்வஸ்து ஹஸ்தீஷ ஜாத்தம் தத்தாதிருக்ஷம் ஃபலதி ஃபலம் தொய்யபீக்ஷாமகே தத் என்று சொல்ற. யஸ்மாத் அண்டாத் ஜஷித உதரே தாவகே ஜாயமானம் பத்மம் பத்மா நனகில ஃபலத்யண்ட ஷண்டான் அகண்டான் என்று சொல்லி பெருமாளுடைய நாபி கமலத்திலிருந்தான் எல்லாமே சிருஷ்டி பண்ணப்பட்டன. பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்றார். பிரம்மாவை சிருஷ்டி பண்ண பிறகு பிரம்மா மூலமாக அவருக்கு அந்தரியாமையா இருந்துட்டு சக்கல வஸ்துக்களும் எல்லா வஸ்துக்களையும் பெருமாள் தான் சிருஷ்டி பண்றாருன்னு சொல்லி சொன்னார். இதே பெருமாளுடைய திருவயிற அதை மங்களாசாசனம் பண்ணச்சே சொன்னார். அண்ட முழுக்க லோகம் முழுக்க எல்லா லோகங்களும் உங்களுடைய வயத்துல இருந்துருக்குன்னு சொன்னார். ஆனா உங்களுடைய திரு வயிறு பார்த்தோம்னாக்க இவ்வளவு மில்லிசா இருக்க, இவ்வளவு கிருஷமா இருந்துருக்க, இது எப்படி இருக்குன்னு தெரியலையே. இத்தனையும் சாட்டமானாக்க வயிறு பெரிய தொப்பையா தானே இருக்கணும், அப்படி இல்லாத இப்படி இருந்துருக்க, இது என்ன ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி சொல்ற. இப்படி எல்லாம் யோஜனை பண்ணிட்டு வரைச்சு இந்த தேவப்பெருமாள் தான் லோகம் மொத்தத்துக்கும் உண்டாவதற்கு காரணம், சிருஷ்டிக்கு காரணமாக இருந்திருக்கவர் இந்த தேவப்பெருமாள் தான் என்றத இந்த நாபி கமலத்தில் இருக்கிற பிரம்மாவை சேவிக்க செய்ய தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இப்படி எல்லாம் நினைப்பான்றத வச்சுட்டு இந்த சமயத்துல
தேவப்பெருமாளே பரதத்துவம்ன்றத சாய்க்கிற பழ்வானுடைய சீசுக்தியே ரொம்ப கம்பீரமான சீசுக்திகள். அழ்வான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், ஏஷைஷைதி நிர்ணயம் த்ரயி பாகதேயரஹிதேஷு நோதிசேத் அஸ்திதாமனின நிர்ணயேதகோ தேவராஜமயமீஸ்வரஸ்த்ரிதி. எந்த பெருமாள் வசத்தி யார் பரதத்துவம்னு தெரியல, இது தெரிஞ்சுக்கணும். எங்க பார்த்தா தெரியும் அப்படின்னு, உபனிஷத்தை பார்த்தா தெரியும், வேதங்களை பார்த்தா தெரியும், வேத வாக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அவைகளின் பொருளை பார்த்தா யார் பரமாத்மான்னு தெரியும்னு சொல்றாளாம். அதுக்காக எல்லா வேதத்திலயும் இருக்கிற வாக்கியங்கள்லாம் புரட்டி 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 பாக்குறா. இத பார்த்த பிற்பாடு மேல மேல அவளுக்கு கலக்கம்தான் உண்டாருது, மேல மேல ஒரு குழப்பம்தான் ஏற்படுறது. ஒரு சமயத்துல பார்த்தா பிரம்மாவை வசத்தியா சொல்லிருக்கு, ஒரு இடத்துல பார்த்தோம்னா சிவபெருமான வசத்தியா சொல்லிருக்கு, ஒரு இடத்துல பார்த்தா பெருமாள் வசத்தியா சொல்லிருக்கு. இது யாரா, இதுல மூணு பேருமா சொல்லிருக்கச்சு, இது யார் வசத்தி, யார் பரதேவத்தையாக இருந்துட்டு இருக்கார், யார் எல்லாரையும் சிருஷ்டி பண்றவராக இருக்கார், ஒன்னும் புரியல. இதனால ஒரு குழப்பம்தான் மிச்சமாச்சே தவிர வேற ஒண்ணுமே தெரியலையா. அந்த மாதிரி சமயத்துல அந்த வேதம் கூட நமக்கு உண்மை போலகனை, அதாவது யார் பரதத்துவன்றத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவணும்னா கூட அதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருந்தா அவளால தான் அந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்ற. அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாமா, இங்கேருந்து இந்த தேவப்பெருமாளை போய் சேவிக்கிறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு அந்த மலையில போய் சேவிச்சோமானாக்கா போறோம். உடனே சொல்லிடுவோம், இவ்வளவு நாள் என்னத்துக்கெல்லாம் நீங்க எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஏகமா கலட்டா பண்ணிட்டு இருக்குங்கோ, இந்த தேவப்பெருமாளை தவிர வேற யாரையான பரதத்துவம்னு சொல்ல முடியுமான்னா, அகல தேவப்பெருமாள் தான் பரதத்துவம், தேவப்பெருமாள் தவிர வேற யாருமே பரதத்துவம் இல்லை என்று எதிர்மறையில சொல்லி முடிகிற தேவப்பெருமாளை பரதத்துவன்றது. அதே மாதிரி பரதத்துவத்தை தான் இந்த இடத்துல அழ்வான் இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரகாரமாக அனுகிரகம் பண்ற. அக்னி யக்னீஸ்வரகிலே வாப்ய தரிசம் விமரிசம் விஸ்வாதீசஹ கதமைதிதம் நிர்ணயம் வர்ணயாமஹ. ஹே யக்னீஸ்வரா, ஹே வரதா அப்படின்னு சொல்லி சொல்ற வார்த்தைகள், என்ன வார்த்தை யக்னீஸ்வரன்ற வார்த்தையை சொல்லி சம்போதனம் பண்ணி தேவப்பெருமாளை கூப்பிடுற. எல்லா யஜ்ஞத்துக்கும் அவர் தான் ஈஸ்வரனாக இருந்திருக்காராம். தேவப்பெருமாள் அவதாரம் பண்ணதே யாகத்துல இருந்து அவதாரம் பண்ணு, பிரம்மா பண்ண அஸ்வமேத யாகத்துல அவதாரம் பண்ணுவார், ஆகையால அவர் தான் யஜ்ஞேஸ்வரனாக இருந்திருக்கார். அந்த யஜ்ஞேஸ்வரனாக இருந்திருக்கிற தேவப்பெருமாள் எங்கெங்கெல்லாம் பார்த்துமானாக்கா இந்த யஜ்ஞேஸ்வரன் சொல்ல சொல்லு, நாம எல்லா இடத்துலயும் நாம நித்தியம் ஹவ்ய கவ்யம்னு சொல்லி சிராத்தாதிகள்லாம் பண்றோம். இந்த சிராத்தாதிகள்லாம் பண்ணுச்சு, யஜ்னேஸ்வர ஹவ்ய சமஸ்த கவ்ய போக்தா அவ்யயாத்மா ஹரிஹி ஈஸ்வர அத்த தத் சன்னிதானாத் அபயாந்து சப்ஜா ரக்ஷாம்ச் அசேஷாணி அசுராஞ்ச சர்வே என்று சொல்லி, இன்னைக்கு கூட பிராமணால் யாரான சிராதம் பண்ணான்னா தத்தம் கொடுக்கறதுக்கு பண்றதுக்கு முன்ன யஜ்னேஸ்வர சப்தத்தினால பெருமாளை சொல்லிதான் சொல்ற. தத்தம் கொடுக்குறா பெருமாள்கிட்ட கொடுக்க, இது சமஷ்டி தத்தம்னு சொல்றது. பிராமணர் மூணு பேருக்கு பண்ணிட்டு அப்புறமா எல்லாருக்குமா சேர்ந்து சமஷ்டி பொதுவா தத்தம் பண்ற ஒரு விஷயம். அப்ப அந்த யஜ்னேஸ்வரனாக இருந்திருக்கவர் யாரு, சாட்சாத் தேவ பெருமாள் தான். அவரை பார்த்து சொல்ற, இவர் யாகம்லாம் நம்ம என்னத்துக்காக பண்ண போறோம், நம்ம யாகம்ன்றது பலோத்தேசியான ஏதோ ஒரு பலத்தை குறிச்சு பண்றோம். அந்த பலத்தை குறிச்சு பண்ணச்சே அந்த பலத்தை கொடுக்கிறவர் யார் இருக்கா, யாரோ அவர் தான் யஜ்னேஸ்வரர். அந்த யாகத்துக்கு ஈஸ்வரனாக இருந்திருக்கிறவர் அர்த்தம். எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லவராக இருந்திருக்கிறவர் இந்த பெருமாள் தான். ஆகையால இவர் தான் யஜ்னேஸ்வரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாராம். இது மாத்திரம் இல்ல, இப்படி யஜ்னேஸ்வரான்னு இந்த தேவ பெருமாள் தான் சொல்றதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எத்தனையோ யாகம், இந்திரனை குறிச்சு யாகம் பண்றோம்,
மீதி தேவதாந்திரங்கள்லாம் குறிச்சு யாகம்லாம் பண்ணச்சு, அவள்லாம் எத்தனையோ பலன் கொடுக்கறாளு, மோட்சம் கொடுக்கறதுக்கு வேணா பெருமாள் வாஸ்தவம் ஒத்துக்கிறேன், மீதி தேவதாகள்லாம் பலன் கொடுக்கறாளு, அவ கொடுக்குற பலனுக்கெல்லாம் சொல்லச்சு, அவதானே கொடுத்துட்டு இருக்கா, அவதான ஈஸ்வரனா இருந்துட்டு இருக்கா, அவளை விட்டுட்டு இவரை போய் யஜ்னேஸ்வரன் சொல்லலாமா பார்ப்போம். அவதான் பலன் கொடுக்குறேன், அவ பலன் கொடுக்கறதுனால அவதான் விசேஷமா சொல்லணும் வாஸ்தவம். அவளுக்கு அந்த பலன் கொடுக்குற சாமர்த்தியம் யார் கொடுத்தது? இந்த சிவபெருமாள் கொடுத்தது. ஆக்ஷந்தஹா கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜாக சொல்லி சொல்ற பகவத்கீதையில சொல்ற. இந்த கர்மாவனுடைய பலன் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவா எல்லாருமே, யார் இங்க தேவதைகளாக தோன்றாலோ அந்த தேவதையதான் வந்து கொண்டாடுறா. அப்போ கர்மாவனுடைய பலன் இந்த மனுஷலோகத்துல யாருண்ட, யார நாம சோதரம் பண்ணுவோம்னா சீக்கிரமா கிடைக்குமோ அவள்கிட்ட தான் போவா. கால விளம்பம் பண்ணி மொத்தம் பலன் கொடுத்தான்னாக்கா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பாஷாந்தரத்துல சொல்லுவா, ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் டினைடு அப்படின்னு சொல்லுவா. இது எப்பப்போ சமயத்தில் எந்த சமயத்தில் பலன் வரணுமோ அந்த சமயத்தில் பலன் கொடுக்காத, எப்பயோ முள்ள பலன் கொடுத்தாக்கா அதனால எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை, யார் சீக்கிரமாக பலன் கொடுக்காரோ அவள்கிட்ட போகிறோன்னா. அவன் சீக்கிரமாக பலன் கொடுக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியத்தை கொடுத்தவரும் யார் தான்? இந்த தேவ பெருமாள் தான். பெருமாள் லபதை தத்த காமான் மயை வவிஹிதான் ஹிதான் ஏஷ மாதா பிதா சாபி யுஷ்மாகஞ்ச பிதாமஹா மயானுசிஷ்டோ பவிதா சர்வபூதவர பிரதஹா. இதோ பார்த்துட்டு இருக்குங்களே, பிரம்மாவோ சிவனோ இல்லை இந்திரனோ இப்படிப்பட்ட வருணன் இப்படிப்பட்ட தேவதைகள்லாம் பார்த்துட்டு இருக்குங்களே, இத்தனை தேவதைகளுக்கும் பலன் கொடுக்குற சாமர்த்தியம் யார் கொடுத்துருக்கிறதுன்னு கேட்டாக்க அண்ணன் கொடுத்துருக்க, அந்த பெருமாள் தான் கொடுத்துருக்கேன். அதை வச்சுண்டு அவ பலன் கொடுக்குற, நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அவளே சுதந்திரமா பலன் கொடுக்குறோம்னு சொல்லும். இன்னைக்கு தினத்துல ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு பெரிய கான்செப்ட் சொல்லுவாங்க, டீசென்ட்ரலைசேஷன் சொல்ற ஒரு கான்செப்ட். எவ்வளவு பெரியவாள இருந்தா கூட அந்த அதிகாரம் மொத்தத்தையும் பரவுதலா வச்சுக்கிறது, ஒத்தரையே வச்சுக்கிறது இல்லை. இந்த அதிகாரத்தை அங்கங்க கீழே இருக்கிறவாளுக்கெல்லாம் அதிகாரத்தை பிரிச்சு கொடுத்து நீ இதெல்லாம் பார்த்துக்கோ நீ இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு பண்ணிடுவாங்க. அந்த டீசென்ட்ரலைசேஷன்ல வரவாளுக்கு ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை பண்ணாள்னாக்க தன்னுடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கிற காரியத்தை பண்ணுச்சு தானே பண்ணிட்டுதான் எப்பவும் அவன் நினைக்கூடாது. தனக்கு இந்த அளவுக்கு அதிகாரத்தை மேல இருக்கிறவங்க கொடுத்துருக்கான், அதனால நாம இதை பண்றோம்னு நாம நினைச்சிட்டு இந்த காரியத்தை நாம பண்ணணும். ஆனா இந்த பலன் பெறுகிறவர்கள் யார் இந்த பலத்தை அடையிறாளோ அவளை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு இந்த பலன் கொடுக்கிற ஒரு அதிகாரத்தை மேல இருக்கிறவா கொடுத்துருக்கா, அதனால இவன் கொடுக்கறான்னோ இல்ல இவனே நேரடியா பலன் கொடுக்கறான்னோ இதை பத்தி அவளுக்கு அந்த விமர்சனம் கிடையாது. அவளை பொறுத்த வரைக்கும் யார் பலன் கொடுக்கிறாளோ அவளை சோத்திரம் பண்றதுன்னு ஒரு நிலைப்பாடு. அப்ப என்ன ஆகும், இவனிடத்துல பெறக்கூடிய அளவு அந்த அளவு வரைக்கும் கிளைம் இருக்கச்சு, அப்ப சரி இவன் தான் இவன் தான் நினைச்சுட்டு இருப்போம். இவனால முடியாத ஒரு அடுத்த ஸ்டேஜில் வரைச்சு அப்ப என்ன பண்ணுவா, ஓஹோ இவன் கூட வேற யாருண்டேந்தோ தான் இந்த பலன் இது வரைக்கும் நாம பண்ணலான்ற ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கிறான்னு நினைச்சிட்டு ஓஹோ இவனுக்காட்டில இன்னொருத்தர் மேல இருக்காளோன்னு அப்பதான் நினைப்பான். அத்தைதான் பெருமாளும் பண்ணிருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம், நாங்கெல்லாம் பெருமை மேனேஜர்னு உட்காந்துட்டு என்ன பிரயோஜனம் பிரான்ச் ஆஃபீஸில், எங்களுக்கும் ஒரு பவர் வேணாமான்னு கேட்டவானா, சரி இந்த நீ வச்சுக்கோ இது வரைக்கும் நீ பார்த்துக்கோ இது வரைக்கும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி தேவதகர் தேவதகள்னு நாங்கள்லாம் பேர் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, மீதி பேர் இல்லாமல் என்னை வந்து சேவிக்கணுமே அதுக்காக இதெல்லாம் நீ அனுகிரகம் பண்ணணும்னு இவாள்லாம் பிரார்த்தனை பண்ணுறாளாம். இந்த தேவதகள்லாம் பிரார்த்தனை பண்ணச்சே அந்த தேவ பெருமாள் சொல்கிறாராம், சரி இது வரைக்கும் நீ பண்ணு இதெல்லாம் நீ பண்ணு இதெல்லாம் நீ பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாராம். இப்படி பெருமாளுடைய ஒரு அனுகிரகத்தினால தான் எல்லா தேவதைகளுக்குமே பலன் கொடுக்குற ஒரு சாமர்த்தியன்றது வந்திருக்குன்றத சொல்லி சொல்ற.
அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல தேவபெருமாளை பார்த்து சம்போதனம் பண்ணச்சு. எந்த தேவதையை குறித்து யாகம் பண்ணாலும் கூட அது யஜ்னேஸ்வரனாக இருந்திருக்கிற தேவபெருமாள் இடத்துல தான் போய் சேரும், வேற யார் இடத்துலையும் போய் சேராது என்பதாக அவரை பார்த்து யஜ்னேஸ்வரா அப்படின்னு சொல்றார். யஜ்னேஸ்வரா வரதா ஹே வரதான்னு கூப்பிடுறேன். வரதான்னு சொல்லச்சேய கண்ணு ஜலம் வருது நமக்கு. இது எத்தனை வாட்டி சொன்னாலும் வரதா வரதான்னு சொல்றதுனால தப்பே இல்லை. ஏன்னா இவரை மாத்திரம் வரதான்னு சொல்றோம், மீதி பேர் தான் அவளும் தானே உனக்கு வரதம் கொடுக்க போறா, யார் வரம் கொடுக்குறாளோ அவதானே வரதம் கொடுக்குறாள், அவதானே வரதம்னு சொல்லணும் அப்படின்னா நாம நினைக்கிறோம். நினைச்ச உடனே வரதம் வரத்தை கருத வரம் தரும் நம் பெருமாள் இவர். நாம மனசு நினைக்கிறோம், நினைச்ச உடனேயே என்ன வேணும் நினைக்கிறோமோ அதை கொடுக்கிறவராக இருந்திருக்கிறவர் இந்த தேவ பெருமாள். அந்த மீதி பேரெல்லாம் போய் கூட்டு கேட்டமானாக்கா அவ என்ன பண்ணுவா, அவளால முடியாத இரு நான் பெருமாள் கேட்டு உனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா பாக்குறேன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப அவள்டெல்லாம் போறத கட்டல நேரம் வரதனுடையே போலாமே, நம்ம அப்பன் தேவ பெருமாள் எழுந்தருள் இருக்காரு அவருடையே போலாமேன்றார். ஆகையிலதான் வரதான்னு சொல்லி கூப்பிடுறேன். யஜ்னேஸ்வரா ஹே வரதா அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் ஒரு பாமர மனுஷன்தான், சாதாரணமான ஜனங்கள் தான். நீர் இவ்வளவு தூரம் உபன்யாசம் பண்றே, நான் கேட்கிறோம் பெருமாள் தான் எல்லாத்தையும் எல்லாருக்கும் இப்படி பலன் கொடுக்குற சாமர்த்தியத்தை கொடுக்குறவர் எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு சம்சயம் இருக்கு. நீர் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் வந்து பெருமாளை தெரிவிச்சுட்டு இருக்கேன், பெருமாள் சன்னதியில் தான் எல்லா விஷயம் எதுவாக இருந்தாலும் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் பெருமாளிடத்துக்கு தான் போய் கதறேன். நான் எனக்கு பெரிய சந்தோஷம் வந்ததுனாலும் உம்முடைய அனுகிரகத்தினால தான் அது வந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு கஷ்டம் வந்ததுன்னாக்க இந்த ஜென்மத்தில் பண்ண பாப்பமோ ஜென்மாந்தரத்தில் பண்ண பாப்பமோ இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்துருத்தேன், உம்முடைய சீற்றத்துக்கு நான் ஆளாகி விட்டேனே, உம்முடைய சீற்றத்தை தனித்து கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு உம்மண்ட தான் நான் வந்து கதறேன் நான். ஆனால் நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான், எனக்கும் ஒரு எண்ணங்கள்லாம் இருந்துருக்கும். ஆனா அதனால எனக்கு ஒரு சந்தேகம், லோகத்துல பாக்குறேன் எத்தனை எத்தனை கோவில்களுக்கு எவ்வளவு கும்பல் போறது, அத்தனை பேருக்கும் ஒரு அத்தனை பேருக்குமா ஒரு விவேகம் இல்லாத இருக்கும். அவள்லாம் கூட எதனா ஒரு சமயத்துல எதனா ஒரு விவேகம் வந்துதான் அந்தந்த கோவிலுக்கு தேவதாந்திர கோவிலுக்கு எல்லாம் போற. ஒரு மகாசி விஸ்வநாதர் கோவில் எவ்வளவு பிரமாதமான கும்பல் வருது, அது எத்தனையோ நாள் முன்னேந்து புக் பண்ணா கூட அங்க போய் அன்னைக்கு தினத்துல போய் காசியில விஸ்வநாதர் கோவில் பெருமாள் அந்த சிவனை சேவிக்க முடியாது, அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு கும்பலா இருக்குன்னு. அந்த மாதிரி எத்தனையோ தேவதாந்திரங்களுடைய கோவில்கள்லாம் அவ்வளவு கும்பல் எல்லாம் வருது, இத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு சித்தி கிடைச்சுதான் போறது. இப்படி சித்தி கிடைக்கச்சே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த பெருமாளை காட்டில அந்த பெருமாள் அதாவது இந்த கோவில்ல இருக்கிற தேவதையை காட்டில இன்னொரு தேவதை சிறந்தவரா, யார் சிறந்தவா யார் சிறந்தவான்னு ஒரு சந்தேகம் வரும். ஆகையா என் மனசுக்குள்ளேயே நான் ஒரு யோசனை பண்றேன், யார் பெரியவா யார் பரதேவதைன்ற விஷயத்த இந்த சந்தேகம் வந்ததுனால நானே எனக்குள்ள யோசனை பண்ணி பார்த்துட்டு தீர்மானம் பண்ணணும்ட்டு ஆரம்பிக்கிறேனா. அதே யஜ்னேஸ்வர கிள ஜனே குவாப்யதர்சம் விமர்சம் விஸ்வாதீஷா கதமயிதி விஸ்வாதீஷா கதமஹா, லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்கிறவன் யாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் எல்லாருக்கும் வருது. ஒரு ஊர்ல இருக்கான் அந்த தலைவனே நல்ல கெட்டிக்காரனா இருந்து எல்லாருக்கும் அந்த ஊர்ல இருக்கிறவளுக்கெல்லாம் நல்லது பண்ணி வந்தான்னாக்க அந்த தலைவனை எல்லாரும் கொண்டாடுவான், ஊர் தலைவனை. அந்த ஊரை விட்டு வெளியிலேயே போகாதவனுக்கு அவனே தான் எல்லாமா இருந்துருக்கும். அவனால முடியாத ஒரு சன்னிவேசத்துல ஊர்ல இருந்து வெளியில போய் பார்க்க வேண்டிய வரைச்சே, ஓஹோ இவன் இவ்வளவுதான் போல் இருக்கு, இவனை காட்டினும் சிறந்தவன் இன்னொருத்தம் இருக்கான் போல இருக்கு அப்படின்னு அடுத்த லெவலுக்கு போவோம். அந்த மாதிரி மேல மேல லெவல்ல போயிட்டே இருப்போம். நம்ம இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கச்சு இப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு. இப்போ இந்த சந்தேகத்தினால என்ன ஏற்படுறதுன்னு, யார் பரதேவதை அப்படின்ற சந்தேகம் வரும்.
ஏன்னா இத்தனை கோவில்களுக்கு இவெல்லாம் போயிட்டு இருக்கான், அவெல்லாம் தெரியாதையா போயிட்டு இருப்பா. ஆகையால யார் பரதேவத்தேன்றதுல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. இந்த சந்தேகத்துக்கு ஒரு எதனா ஒரு தெளிவு ஏற்படணுமே, அந்த தெளிவையும் நான் இந்த இடத்துல உமக்கு சொல்றேன். நான் நான் எப்படி வந்ததுன்றத உங்களிடத்திலேயே விஜயாபனம் பண்றேன்னு சொல்லி சொல்ற ஆழ்வான். வாபி அக்னேஜனே அண்ணா சொல்லிக்கிட்டே ஒரு முட்டாளாக இருந்திருக்கிற ஒரு ஜனம் ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, ஏற்கனவே சொல்லியாச்சு, ஏஷயி செய்தி நிர்ணயந்திரி பாகதேய ரகிதேஷு நோதி சேத்து ஹஸ்திதாமனு நிர்ணயத்துக்கோ தேவராஜமயம் ஈஸ்வர ஸ்திதின்னு இந்த தேவப்பெருமாளை சேவிக்காத வரைக்கும் தான் இவர் பரதேவதா, அவர் பிரம்மா பரதேவதா, ருத்ரன் பரதேவதா, முருகன் பரதேவதான்னு வேற யார் யாரையெல்லாம் தேவதாந்திரங்களை பரதேவதையா நினைச்சிண்டு சுத்தின் இருப்போம். அந்த தேவப்பெருமாளை சேவிக்காய் போச்சுனாக்க அதுக்கப்புறமா அந்த எண்ணமே வராது, எல்லாம் போயிடும்னு சொல்லியிருக்கு. இவரே தான் சொன்னார். அதை சொன்னா கூட மறுபடியும் தனக்கு சந்தேகம் வருதுன்னாக்க அப்ப அந்த சந்தேகத்துக்கு காரணமா இருக்கிறது ஒரு முட்டாள தானே இருப்பா. ஒரு நிர்ணயம் வந்த விஷயத்துல மறுபடியும் சந்தேகம் வரக்கூடாது. என்னை பத்தி ஒருத்தனுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது, இவன் நல்லவன் ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு, நல்லவன் எண்ணம் ஏற்பட்டு போச்சுனாக்க ஒவ்வொரு நாளும் என்ன சந்தேக கண்ணோடைய பார்த்துட்டோம்னாக்க அந்த முதல்ல ஏற்பட்ட அந்த எண்ணம் போயிடும், அது பொய்யானதா போயிடும் அது. ஆனா நான் வந்து சாதாரணமான மனுஷனா இருக்கிறதுனால என்னால சில சமயத்துல தீர்மானம் பண்ண முடியல. நான் லோகத்துல இருக்க மாதிரிதான் சொல்றது. நான் ஏதோ நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, சொல்லியிருக்கிறத வச்சுட்டு பெருமாள் தான் பரதேவத்தைன்னு நான் போயிட்டு இருக்கேன். போனா வியாழக்கிழமை இன்னைக்கு பார்த்தோம்னா மயிலாப்பூர்ல போன போனா அவ்வளோ கும்பல் இருந்துட்டு இருக்கு. இந்த பக்கத்துல பெருமாள் இருக்கார், சீனிவாசரன் இருக்கார், ராஜகேஸ்வரன் இருக்கார், மாதவரன் இருக்கார், அங்கெல்லாம் ஒரு கும்பலும் இல்லை. இங்க போனா இங்கேருந்து கபாலி கோவில்லேருந்து கியூல நின்றுட்டு இருக்கு அந்த சாய்பாபா கோவில்ல. இத்தனை பேரும் சேவிக்கிறனால இந்த சாய்பாபாவை சேவிக்கிறதுக்கு வரா, ஏதோ தேவதாந்திரத்தை சேவிக்கிறதுக்கு வர. அப்ப அத்தனை பேருமா போயிட்டு கார, நான் ஒருத்தந்தானா வசதி அப்படின்னு எனக்கே ஒரு சந்தேகம் வரும். இந்த மாதிரி சந்தேகம் வரைச்சு அதுக்கெல்லாம் பதில் என்ன இருக்குன்றத நானே தேடி பார்க்க வேண்டியிருக்கேன். விஸ்வாதீஷா கதமஹா இது விமர்சம் அப்படின்னு, யார் எல்லார காட்டிலும் சிறந்தவராக இருந்திருக்கவர், லோகம் மொத்தத்துக்கும் தலைவராக இருந்திருக்கிறவர் யாருன்னு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் வரைச்சு அதரிசம்னு தன்னை சொல்லி சொன்னார். சரி, சர்வேஸ்வரன் யாருன்னு, மகா அஜ்ஞனாக இருந்திருக்கிற, ஒண்ணுமே தெரியாதவனாக இருந்திருக்கிற நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன். நான் ஆராய்ஞ்சு பார்க்கச்சே கடைசியில ஒரு நிர்ணயமும் எனக்கே வந்துடுது. தன் நிர்ணயம் வர்ணயாமகாம். இங்க பாக்குறோம், அடைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், சம்ஹரிக்கும் கடவுள் என்று பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களுக்கெல்லாம் பெருமை சொல்றோம். அப்ப பிரம்மா தான் சிருஷ்டி பண்ற, எது காரணமும் காரணத்தும் ஜெயஹான்னெல்லாம் சொல்லியிருக்கு. அப்ப பிரம்மாதான் சிறந்தவர்னு ஒரு எண்ணம் வருது. அப்ப சாஸ்திரத்தினால, சாஸ்திரம் வாசித்தனால நான் என்ன சொல்லிட்டேன், நான் பெரியன், அரண் பெரியன், பிரமன் பெரியன் அப்படின்னு சொல்லி பிரம்மாதான் பெரியவன்னு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். சரி, இல்ல இல்ல, பிரம்மாவை காட்டுல சிவபெருமான் இன்னும் பெரியவரா இருக்கலாம், அவருடைய தேஜஸ் ரொம்ப அதிகம், இவர் ஏதோ சிருஷ்டி பண்றது மாத்திரமே தவிர சம்ஹாரம் பண்றது இல்லாமல் அவர் தான் பண்ணிட்டு இருக்க, ஆகையால சிவபெருமான் பெரியவரா இருக்கலாமே அப்படின்னு. தெய்வம் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கெல்லால் பூவும் பூசணையும் தகுமே அழ்வார் பாசுரம். இங்கேயும் ஒரு உபாக்கியானம். இப்ப சரியான சமயம் இது, எம்பெருமானாரை பத்தி நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம். எம்பெருமானார் உற்சவம் அங்கங்க விசேஷமாக நடக்கணும், இருந்தாலும் நம்ம மனசுலயே நடத்திக்கிறதா நம்ம நினைச்சுப்போமே. அந்த பிரகாரத்துல எம்பெருமானாருடைய விருத்தாந்தம் தேவப்பெருமாளுடைய, தேவப்பெருமாளும் எம்பெருமானாரும் பிரிக்கவே முடியாது. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே இன்று வல்யோ நிகழ்ந்தோருடல்வோம்
காண்டகு தோழன்னல் தென்னத்தியூரர் கழலினை கீழ் கொண்டவன் பாளன் காண்டகு தோழன்னல் தென்னத்தியூரர் கழலினை கீழ் கொண்டவன் பாளன். அந்த தேவப்பெருமாள் அவர் திருவடி வாரத்துல அவருடைய அழகுல மயங்கினவர் காண்டகு தோழன்னலாக இருந்திருக்கிற அந்த வரதனுடைய அந்த காம்பீரியத்துல மயங்கினவர் அவர். எப்பவுமே அவருக்கு ஆராத்திய தேவதையாக இருந்திருக்கிறவர் இந்த தேவப்பெருமாள் தான். எம்பெருமானாருடைய விருத்தாந்தத்துல சொல்லச்சு, சரித்திரத்துல சொல்லச்சு, அந்த தேவப்பெருமாள் தான் அந்த காட்டிலேருந்து அழைச்சிட்டு வந்தார். யாதவ பிரகாசருடைய சிஷ்ய கும்பல்ல இவரையும் போய் கங்கையில தள்ளிடணும்ட்டு அழைச்சும் போனார். இவர அங்கேருந்து அழைச்சிட்டு வந்தவர் பெருந்தேவி தாயாரும் தேவப்பெருமாளும் தான். இவருடைய சித்தி பையன் எம்பா அவர் தான் உன்னை இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்ணி உன்னை கங்கையில தள்ளிடணும்னு பாக்குறேன், நீ இத்தோட நின்றுடு, நீ வராத போயிடுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிக்கிறேன். அவர் அந்த கும்பல்ல தொடர்ந்து போறே. போனா இவாளுடைய சூழ்ச்சியினால அவர் அங்க போய் கங்கையில தீர்த்தாமடி இது பண்ணாருனாக்க அவர் கையில ஒரு லிங்கம் வராரு. எத்தனை வாட்டி கீழே ஆச்சமணம் பண்றதுக்கு தீர்த்தம் எடுத்தாலும் அதுல வந்து தீர்த்தத்தோட கூட ஒரு லிங்கம் வருது. இந்த லிங்கம் வரதுனால அவருக்கு வந்து அந்த சிவபெருமானிடத்துல ஈடுபாடு உடையவரா ஆயிட்ட, அவரே கடைசியில ஒரு நயன்மாரா மாறிட்ட. இப்படி ஆனவர் காலஹஸ்தியில அங்க இருக்கிற சிவபெருமானுக்கு கொண்டு புரிந்திருக்க திருமண நம்பிகள் அவருடைய மாமா இவரை எப்படியான திருத்தணம் மறுபடியும் பழையபடி அந்த விஷ்ணு பாரம்யத்தை தெரிஞ்சுட்டு இவரை எப்படியான திருத்தணம்னுட்டு பாக்குறேன். அங்க போய் காலக்ஷேபம் சொல்றேன், திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் சொல்லிட்டு வர, பகவத் விஷய காலக்ஷேபம் சொல்லிட்டு வர. பகவத் விஷய காலக்ஷேபம்னா நீங்க நினைச்சுக்காதீங்க, திருக்குறுகை பிரான் பிள்ளான் தானே பண்ணது பகவத் விஷயம், அதுக்கு முன்ன எங்கேருந்து வர போறதுன்னா திருவாய்மொழிக்கு அர்த்தம் காட்சிட்டு வரேன்னு அர்த்தம். அந்த இடத்துல இந்த காலக்ஷேபம் சொல்லச்சே இந்த பாசுரம் வருது. தேவமை பொருளும் படைக்க பூவில் நான் முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஜனையும் தகுமே. இது ஒரு கேள்வி. எல்லாரையும் சிருஷ்டி பண்ணவராக இருந்திருக்க அந்த எம்பெருமான் இருக்கிற அந்த சாட்சாத் நாராயணனுக்கு தவிர மீதி பேருக்கெல்லாம் இந்த பூவும் பூஜனையும் தகுமோ அப்படின்னு அந்த இடத்துல எம்பார் அந்த லிங்க பூஜை பண்றதுக்காக பூ பொறிச்சுட்டு இருக்கேன். இவர் சொன்ன பகவதுடைய கால திருவாய்மொழி பாசுரங்களுடைய வியாக்கியானத்தை கேட்டுட்டே அந்த பூ பொறிச்சுட்டே இருக்கேன். இது கேட்ட உடனே தகாது தகாது தகாதுன்னு சொல்லி அந்த சிவபெருமான் லிங்க பூஜைக்காக பண்ணின புஷ்பக்கூடி அப்படியே கீழே போட்டுட்டு இவர்கிட்ட வந்துட்டேன். மறுபடியும் பரம விஷ்ணுவராகி எல்லாரையும் அதாவது எத்தனையோ விஷயமா அவர் மூலமாகவே சம்பிரதாயமே கூட ஒரு பிரவர்த்தனம் பண்ணி நடந்துருக்கு வந்திருக்கு. ஆகையால ஒரு சில பேர் என்ன நினைப்பா அப்படின்னா சிவபெருமான் அவர் தான் எல்லாமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பாளு இல்லையோ. அந்த விஷயத்திலையும் பார்த்தோம்னாக்கா பிரம்மாவை காட்டில் சிவன் வசத்தின்னு நினைச்சோம், அந்த சிவனையும் காட்டில் அவரையும் வந்து தள்ளி போடு இது பண்ற மாதிரி இருக்கிறது பெருமாளுடைய ஒரு விசேஷம் என்பதாக அழ்வார் மங்களாசாசனம் பண்ற திருவாசிரியத்துல நன்மதிச்சடையனும் நன்முக கடவுளும் தளிரழியமையவர் தலைவனும் முதலாம் யாவகை உலகமும் யாவரும் அகப்பட நிலநீர்த்தீகால் சுடரிரு விசும்பும் மலர் சுடர் விரவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் உறப்பாடின்னி முழுவதும் அகப்பட கடந்து ஓராவிலை சேர்ந்த எம்பெருமாமயமே அல்லது ஒரு மகாதெய்வம் மற்றுடையமோ யாமே. ஒரு மாதெய்வம் மற்றுடையமோ யாமே என்ன நளிர்மதிச்சடையனும் நான்முகக் கடவுளும். இப்படி வேற என்ன சிவனுக்கும் பிரபந்தனுக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே கபாலனும் நோக்கத்து கண்டுகொண்டின். இதெல்லாம் நம்மாழ்வாருடைய பாசனம் தான். இதுல வரைச்சு திருவாய்மொழியில சாய்க்கிற இப்படி நம்மாழ்வாருடைய திருவாக்குனால
இவர்கள் எல்லாரையும் சிருஷ்டி பண்றதுக்கு காரணமாக இருந்திருக்கவர், எல்லாருமே எம்பெருமானுடைய அதீனத்துல இருந்திருக்கிறவர்கள் என்பதை சொல்றார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் மேவித்தொழும் பிரமன் சிவன், மேவித்தொழும் பிரமன் சிவன். இப்ப எல்லாருமா சொல்லின்றிருக்காளே இந்த பிரம்மா சிவன் சொல்லி, இந்திரனாதிக்கெல்லாம் மகவிக்கமல முதற் கிழங்கே. எல்லாருக்கும் உற்பத்தி ஸ்தானமாக இருந்திருக்கிறவர் இந்த எம்பெருமான் தான். இந்த நாபிகமலத்தை நினைச்ச உடனே பெருமாளுடைய பரதத்துவத்தை தோணிட்டா அவருக்கு. அந்நிர்ணயம் வர்ணயா மகா. நான் ரொம்ப முட்டாள்தான், ஒன்றும் தெரியாதவன் தான், எனக்கே ஒரு சந்தேகம் ஏற்பட்டது, யார் பரதத்துவம்னு தெரிஞ்சுக்கணும்னு ஏற்பட்டது. இந்த தேவ பெருமாளுடைய திருநாபிய சேவிச்சேன், திருநாபிய சேவிச்சேன் அந்த சந்தேகம்லாம் போயிட்டாங்க. உந்தியை பெருமாளுடைய அந்த தேவ பெருமாளுடைய உந்தி நாபி கமலம், அதை மூலமாக உடைய தாமரை மலர்ல ஜனிதாக மொத்த பெயரும் உண்டானவாங்க. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தன்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். திருமஷி ஆழ்வாருடைய பாசுரம், திருமஷி ஆழ்வார் பாசுரங்கள்லாம் அப்படியே பரதேவத்தைய பரதேவதா பரமார்த்தத்தை சொல்ற பாசுரங்கள், ரொம்ப கம்பீரமான பாசுரங்கள். அதுவும் சாதாரணமா இந்த நான்காம் திருவந்தாதின்றது பெருமாள் சேகவாகனத்துல எழுந்துருளச்சு இந்த நான்காம் திருவந்தாதிய அனுசந்தானம் பண்ணுவா. அன்னைக்கு அவ்வியம் பாதம் புதாரிய சிறுதரம் தட்சிணம் குஞ்சைத்வான்னு சீவை குண்டத்துல எழுந்தருள் இருக்கிற பெருமாளவே பாவிக்கிறேன். அப்படி அந்த தேவ பெருமாளை பாவிச்சு அந்த பெருமாளவே எழுந்தருள் இருக்கிற அந்த பெருமாள் தான் சீவை குண்டத்துல, அவர் தான் பரதேவதை. அதை நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக பெருமாள் நமக்கு சேஷவாகனத்துல தேவை சாய்க்கிறார்னு சொல்ற வழக்கம். அந்த மாதிரி அந்த தேவ பெருமாளுடைய நாபி கமலத்தை சேவிச்ச உடனே வியாவக்ரோஷி ரிஷு சமுதிதா அப்படின்னு, இந்த நாள் வரைக்கும் இந்த தேவதை இருந்ததா அந்த தேவதை இருந்திருக்கா அவெல்லாம் யார் எத்தனை கும்பல் வேணா எந்த கோவிலுக்கு வேணா போயிட்டு இருக்கட்டும், எனக்கு ஒரு நிச்சயம் ஏற்பட்டு போச்சு. இப்ப நம்ம யார் யாரெல்லாம் உயர்ந்த தேவதைகள்னு இந்த கும்பல்லாம் போய் ஆட்டு மந்தையாட்டும் போயிட்டு இருக்கிறதோ அவெல்லாம் தெரியாத போயிட்டு இருக்கு. ஆட்டு மந்த ஒரு இடத்துல ஒரு ஆடு போச்சுன்னாக்கா அந்த இடத்துல கிடைக்கிறது கிடைக்குன்னு பின்னாடி எல்லா ஆடும் போயிடும். ஏன் அந்த ஆடு அந்த இடத்துல போச்சுன்றதை பத்தி பார்க்கவே பார்க்காது. அந்த மாதிரி இந்த கும்பல்லாம் போயிட்டு இருக்குது. ஆகையால இவளுக்கு விவேகம் ஏற்படலை, நமக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தினால விவேகம் ஏற்பட்டிருக்கு. நாம ஏற்கனவே பண்ணின தீர்மானத்துல எந்த விதமான குறையும் கிடையாது. இந்த தேவ பெருமாளுடைய நாபி கமலத்தை இன்னைக்கு சேவிச்ச பிற்பாடு இந்த நாபி கமலத்திலேருந்தான மொத்தமும் சிருஷ்டி பண்ண, ஆகையில மொத்த சிருஷ்டிக்கும் காரணமாக இருந்திருக்கிற அந்த தேவ பெருமாள் அவர் தான் பரதத்துவன்றத நான் தீர்மானம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்ற. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னாக்க நிறைய சொல்ல வேண்டி இருந்திருக்கு, இருந்தாலும் நமக்குன்னு ஏற்பட்ட ஒரு சமயத்துக்குள்ள முடிக்கணும், அதனால சில விஷயங்களை சொல்றேன் நான். இந்த பெருமாளுக்கு பரதத்துவம் சொல்றதுக்கு சொல்லச்சு அக்னிரவமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹா அப்படின்னு சொல்லிருக்கு. அக்னிமுக அபை தேவாஹா அப்படின்னு இந்த தேவதைகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்கறது அக்னிமுகமாக தான், அக்னியில தான் கொடுத்து அக்னிதான் முகமாக இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறேதான். அந்தந்த தேவதைகளுக்கு போய் சேர்றதுன்னு சொல்லி சொல்லிச்சோம். அந்தந்த தேவதைகளுக்கு போய் சேர்ந்தா கூட யார் அந்த தேவதைகளுக்குள்ள ஒரு விசேஷம், யார் விசேஷம், யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் அந்த படியில வரைச்சு யார் மேம்பட்டவர்னு வரைச்சு விஷ்ணு பரமஹா, அந்த விஷ்ணு தான் பரமா, அவர் தான் உத்கிருஷ்டமானவர்னு சொல்லி சொல்றோம். எத்தனை பேர் எவ்வளவு ஹோமம் பண்ணாலும் பண்ணிட்டோம், கடைசியில சொல்றது யாருன்னாக்க விஷ்ணுவே சுவாகான்னு சொல்லி பெருமாளுடத்துல ஆபத்து பண்ணி பண்றோம். அந்த விஷ்ணுவே சுவாகான்னு சொல்றதுனால என்ன ஆகும்னா, இது வரைக்கும் பண்ணின ஆகுதிகள்ல ஏதனா தோஷம் இருந்ததுன்னா கூட அது எங்கேனா போயிருந்ததுன்னா கூட அது சாட்சாத் பரமாத்மாவுக்கு தான் போய் சேரணுன்றதுக்காக விஷ்ணுவே சுவாகான்னு சொல்லி சொல்றோம்.
சுவாமி தேசிகன் ரகசுத்ரைசாரத்துல சாய்க்கிறார், ஏஜந்தி பிதிரன் தேவான் பிராமணான் பகுதாசனான் சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவத்தை ஏஜந்தி அப்படின்னு சொல்ற இடத்துல மகர்ஷிகள் அறுதியிட்டபடியே ராஜசேவகர் ராஜாவுக்கு சட்டை மேலே மாலையையும் ஆபரணத்தையும் விட்டாலும் சட்டையில் துவக்கற்று ராஜாவின் பிரீத்தியே பிரயோஜனமாய் தெளிந்திருக்கும் ஆப்போலவும் என்பதாக. ஒரு ராஜசேவகர் இருக்க, ராஜசேவகர் ராஜா சட்டை போட்டுருக்க, அந்த சட்டை மேல மாலை போட்டுருக்கோம், ஆபரணம் போட்டுருக்கோம், அது மேல வந்து வாகன திரவியத்தெல்லாம் போடலாம். இந்த வாகன திரவியத்துக்கெல்லாம் சட்டைக்கே போடுறோம் நம்ம, யாருக்கு இதெல்லாம் போடுறதுனால யாருக்கு சந்தோஷம் வரும்னா அந்த சட்டை போட்டுருக்கிற அந்த ராஜாவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் பண்றோம். இந்த தேவதாந்திரங்கள் மொத்த பேரும் சாத பெருமானுடைய சட்டை மாதிரி தான். எந்த தேவதையை பூஜை பண்ணாலும் போய் சேர்றது யாருக்கு போய் சேர்றதுன்னா பெருமானுக்கு தான் போய் சேரும். சரி, அப்ப நம்ம எந்த தேவத்துக்கு போய் பூஜை பண்ணாலும் பெருமாளுக்கு தானே போய் சேர்றது, எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்தா போச்சு, இதுக்கோசரம் என்ன பிரமாதம், பெருமாள் கோவிலுக்கு மாத்திரம் போனோம்னு என்ன நிர்பந்தம்? அடுத்த கேள்வி. அப்ப நீ அப்படி சுத்தி வளைச்சுட்டு போறதை காட்டிலும் அந்த சட்டை நிச்சயம் பலன் கொடுக்காது. சட்டையா பலன் கொடுக்கும், சட்டை பலன் கொடுக்காது, சட்டை போட்டுருக்கு வந்து தான் பலன் கொடுக்கும். அந்த மாதிரி நாம எஜந்தி அவிதி பூர்வகம்னா அவளை பூஜை பண்றது விதிபூர்வகமாக இல்லை. எந்த கர்மாவ விதி நேற்று ஒரு ஒரு உபன்யாசத்துல சொல்லத்தே சொன்னேன், எந்த செயலை சொன்னாலும் சங்கல்பம் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன். அந்த சங்கல்பம் மாதிரி விதிபூர்வகமாக ஒரு காரியத்தை பண்ணாதான் முழுசா பலன் கிடைக்கும். அரைக்குறையா காரியம் பண்ணுமானா முழுசா பலன் கிடைக்காது. இப்ப இங்கிருந்து சுத்தியும் போறது காட்டிலும் அந்த பெருமாள்கிட்ட போனோமானாக்கா முழுசா பலன் அடையலாம் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல சொல்ற அழ்வானுக்கு அந்த தேவப்பெருமாளுடைய நாபி கமலத்தை அதை சேவிச்ச மாத்திரத்தினால அந்த தேவப்பெருமாளுடைய பரதத்துவம் தோன்றது. அத்தை இந்த இடத்துல சொல்ற அதுலயும் ரெண்டு விஷயம் சுவாரஸ்யம் இதுல இருக்கு. விமர்சம் விஸ்வாதீசகா விமர்சம் அதர்சம்னு சொல்லி சொன்ன முதல்ல சொல்லச்சு ஏகவச்சனத்துல தன்னை வந்து, இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ல சொல்ற வார்த்தை, இது நான் ஆராய்ச்சி செய்ய நோக்கினேன், ஆராய்ச்சி செய்ய முயற்சியை நோக்கினேன்னு சொல்லி சொல்றது, தன்னை சொல்லி சொல்லுகிறேன். அதையே பகுவச்சனத்துல, அதாவது யார் பரதேவத்தை என்பது விஸ்வாதீசகா கதமைதி விமர்சம் அதர்சம்னு தன்னை சொல்லுகிறார். அப்ப சொல்லச்சே தன்னுடைய மௌத்தியம் முட்டாள்தனம், இது நம்ம இந்த காரியம் பண்றதே முட்டாள்தனம்ன்றத தெரிவிக்கிற மாதிரி ஒருமையில சொல்றேன். இப்ப தெரிஞ்சுட்டு லோகம் மொத்தம் சொல்றது எல்லா பிரமாணங்களும் சொல்றதுனால எல்லாத்தினாலையும் இந்த நாபி கமலத்தை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே இங்கிருந்து மொத்த பேரும் உண்டானால் ஆகையால இவர் தான் சகலத்துக்கும் காரணமாக இருந்துருக்கேன்னு தெரிஞ்சுட்டேர், ஆகையால இவர் தான் பரதேவத்தேன்னு தெரிஞ்சுட்ட பிற்பாடு அப்ப சொல்லச்சு தே பிரம்மாத்யா அபி தே ஜனிதாக துந்த கந்தார விந்தேன்றது தெரிஞ்சின்றதுனால அப்ப என்ன பண்றாருன்னா வர்ணயா மகான்னு சொல்லச்சு, ஆராய்ச்சியினுடைய முடிவை சொல்லச்சு பௌவச்சனத்துல சொல்றேன். ஆரம்பத்துல ஏகவச்சனத்துல சொல்றேன், உபசம்ஹாரம் பண்ணச்சு பகுவச்சனத்துல சொல்றேன். இதுக்கு காரணம் என்னன்னா ஆரம்பத்துல பண்ண செயல் இருக்க யார் பரதேவத்தைன்னு ஆராய்ச்சி பண்ண போவதே ஒரு ஈன செயல், ஆகையால அந்த இடத்துல வரச்சே தன்னை ஒருமையில சொல்லிக்கிறேன். ஆனா முடிவு தெரிஞ்சின்ற விஷயம் இருக்க ஒரு பெரிய விஷயம், ஆகையால தன்னை சொல்லச்சு பகுவச்சனத்துல இப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிகிறார். இப்படிப்பட்ட அந்த சேவப்பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல திருநாபிய ஆழ்வான் மங்களாசாசன பிரக்கிரிய இதுவரைக்கும் நாம் சேவிச்சோம். அந்த சேவப்பெருமாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும். அழ்வான் மாதிரி அழ்வானுக்கு ஒரு விசேஷம், தேவப்பெருமாளே கொடுத்த திருக்கண்களால மங்களாசாசனம் பண்ண பெருமாள். ஆகையால அந்த ஆழ்வானுடைய சீசுக்தியை கொண்டும் சுவாமி தேசிகனுடைய சீசுக்தியை கொண்டும் தேவப்பெருமாளை நாம சேவிச்சு அவருடைய அனுகிரகத்துக்கும் ஆச்சாரியாருடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.